மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2020 நடைபெற்ற NMMS தேர்வு பார்ட் 2 சேட் வினாத்தாளில் அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 35 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கேள்வி எண் 111. மருத்துவ வெப்பநிலை மானியானது குறைந்தபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையையும் அதிகபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையையும் அளக்கக்கூடியது. சரியான விடை 35°C, 42°C. இதே கேள்விக்கு மாற்று விடைகள் ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை 94° ஃபாரன்ஹீட், அதிகபட்ச வெப்பநிலை 108° ஃபாரன்ஹீட் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். கேள்வி எண் 112. ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் 42 கிலோமீட்டர் தூரத்தினை 6 மணி நேரத்தில் கடக்கிறார் எனில் அவரின் வேகம் என்ன? ஃபார்முலா வேகம் சமம் தூரம் பை காலம். தூரம் எவ்வளோ? 42 கிலோமீட்டர். காலம் 6 மணி நேரம். இதை சுருக்க முடியும், 6 × 42, ஸோ 7 கிலோமீட்டர் பர் மணி. இது சரியான விடை. தூரத்திற்கான SI அலகு மீட்டர், காலத்திற்கான SI அலகு வினாடி. நம்ம மீட்டர் பை வினாடியில் தான் சொல்லணும். 42 கிலோமீட்டர் இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா 42 × 1000, ஏன்னா 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். டிவைடட் பை டைம் எவ்வளோ? 6 மணி. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள், 1 நிமிடத்திற்கு 60 வினாடிகள். இப்போ சுருக்கிக்கலாம். 42 அடிக்கும்போது 7 தான். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 7 × 10 = 70, 66 = 36, 70/36. இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக 1.94 மீட்டர் பை வினாடி அப்படின்னு கிடைக்கும். ஆகவே ஆப்ஷன் 2 சரியான விடைதான். கேள்வி எண் 113. சிம் கார்டுகளில் பயன்படுத்தப்படும் ஸ்டிப்புகள் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியத்தால் ஆனவை, ஏனெனில் அவற்றின் டேஷ் நற்கடித்திகள் மற்றும் காப்பான்களுக்கு இடையில் அமைந்திருக்கும். சரியான விடை மின் கடத்துத்திறன், ஆப்ஷன் 3. கேள்வி எண் 114 + 1. அனைத்து பொருள்களும் நிழல்களை உருவாக்குவதில்லை. இது கரெக்டு. 2. நிழல்கள் எப்போதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு நேர் திசையில் உருவாகும். இது தவறு. திசைக்கு எதிர் திசையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் சரியாக இருந்திருக்கும். ஆகவே 1 சரி, 2 தவறு, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 115 பொறுத்துக. கூலும் ஆம்பியர் மின்கடத்துத்திறன் ஓம் போன்ற அலகுகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய குறியீடுகளுடன் சரியாக நம்ம மேட்ச் பண்ணணும். கூலும்கான குறியீடு 4, இந்த Q. ஆம்பியர்க்கான குறியீடு I. மின் கடத்துத்திறன் அதற்கான குறியீடு 1. ஓம் அதனுடைய குறியீடு 2 இருக்குது. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 116. மிக துல்லியத்தன்மை கொண்ட கடிகாரம் அணுக்கடிகாரம். கேள்வி எண் 117. பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். திரிசூல், அக்னி, ரோஹிணி, பிருத்திவி. இந்த 3 ஏவுகணைகள், ரோஹிணி செயற்கைக்கோள். பொருந்தாத ஒன்று, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 118. ஒரு பொருள் 1 நிமிடத்திற்கு 3000 அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. காற்றில் ஒளியின் வேகம் 331 மீட்டர் பர் செகண்ட் எனில் அதன் அதிர்வெண் என்ன? ஃபார்முலா F=N/T. N அதிர்வுகளின் எண்ணிக்கை 3000. T 1 நிமிடம்னு சொல்லியிருக்காங்க, அதை வினாடியில் சொல்லணும். 1 நிமிடத்திற்கு 60 வினாடிகள். இதை சுருக்குனீங்கன்னா 50 கிடைக்கும். ஸோ 50 அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸ். இப்போ 50 Hz தான் சரியான உடைய ஆப்ஷன் 3. கேள்வி 119. ஒரு ஒளி ஊடுருவும் கண்ணாடியின் ஒளி விலகல் எண் 1.5 எனில் அதன் வழியே செல்லும் ஒளியின் திசைவேகம் என்ன? ஃபார்முலா μ = C/V. மியூ அப்படின்னா ஒளி விலகல் எண், அதாவது 1.5. சி காற்றில் ஒளியின் திசைவேகம், நமக்கு தெரியும் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். டிவைடட் பை வி அப்படின்னா ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். வகுத்தில் இருக்கிற வி அந்த பக்கம் போகும்போது பெருக்கலாகிடும்.
மேலே இருக்கிற 1.5 சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆயிரும். இப்போ 3 × 10^8 மீட்டர் பை செகண்ட் டிவைடட் பை 1.5. 1.5 மூணு சுருக்க முடியும், 2 தடவை இருக்குது. ஸோ ஆன்சர் 2 × 10^8 மீட்டர் பை செகண்ட், அப்படி இல்லைன்னா மீட்டர் பெர் செகண்ட். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 120. ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஆடிகளுக்கிடையே உள்ள தளக்கோணத்தை சார்ந்தது. ஆப்ஷன் 2. அதுக்கும் ஃபார்முலா இருக்குது, N = 360° - 1. கேள்வி எண் 121. ஒரு நேர்கோட்டு பாதையில் 36 km/h என்ற திசை வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கார் 10 வினாடியில் 18 km/h என்ற திசை வேகத்தை அடைகிறது. அக்காரானது சீரான எதிர் முடுக்கத்தினை கொண்டிருந்தால் அதன் எதிர் முடுக்கம் என்ன? இதற்கான ஃபார்முலா, முடுக்கம் A = V - U/T. V இறுதி திசை வேகம், அதாவது 18 km/h மைனஸ் ஆரம்ப திசை வேகம் U, 36 km/h. வினாடி காலம் எவ்வளோ? 10 வினாடிகள். ஸோ 10, இது கிலோமீட்டர் பை மணியில் இருக்குது, நம்ம அதை மீட்டர் பை வினாடிக்கு மாற்றணும். அப்படின்னா 1000/60 × 60. இதை சுருக்குனிங்கன்னா 5/18 வரும். 1000/60 × 60 சொல்லலாம், அல்லது 5/18 அப்படின்னு எளிமையாகவே சொல்லிடலாம். அதாவது கிலோமீட்டர் பை மணி அப்படிங்கிற அலகை மீட்டர் பை வினாடி அப்படின்னு மாற்றணும். இப்போ பாருங்கள், 18ல் 36 போயிடுச்சுன்னா −18 / 10 × 5/18. இதை சுருக்கினா கேன்சல் ஆகிடும், இது 2 வரும். 1/2 = −0.5 மீட்டர் வினாடி ஸ்கொயர். கேள்வியிலேயே எதிர் முடுக்கம்னு சொல்லியிருக்காங்க, ஸோ மைனஸில் தான் வரும். சரியான விடை ஆப்ஷன் 1. முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் தான், ஸோ அதனால தான் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். கேள்வியை 122 பொறுத்துக. ஓரணு மூலக்கூறு மந்த வாயுக்கள், ஈரணு மூலக்கூறு ஆக்சிஜன், மூவணு மூலக்கூறு ஓசோன், பல் அணு மூலக்கூறு சல்ஃபர். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 123. பின்வருவனவற்றுள் எத்தனை இயற்பியல் மாற்றங்கள் உள்ளன? இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். வேதியியல் மாற்றம் என்பது நிரந்தரமான மேலா தன்மையுடைய மற்றும் புதிய பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றமாகும். இதில் இயற்பியல் மாற்றங்கள் உருகுதல், உறைதல், கொதித்தல், ஆவி சுருங்குதல், மீதி இருக்கிற துருப்பிடித்தல், நொதித்தல், தைராதல் எல்லாமே மீண்டும் அதே நிலைக்கு வர முடியாது. ஸோ இதெல்லாம் வேதியியல் மாற்றங்கள். ஸோ இயற்பியல் மாற்றங்களின் எண்ணிக்கை 4, ஆப்ஷன் 3. கேள்வி 24. ஈஸ்ட் என்பது ஒரு பூஞ்சை வினையூக்கி நுண்ணுயிர், ஆகவே அனைத்தும் ஆப்ஷன் 4. கேள்வி 125. கூற்றியே பனிக்கட்டி வெப்பத்தை ஏற்று உருகி நீராகிறது, இது சரி. காரணம் மேற்கண்ட நிகழ்வு வெப்பம் ஏற்கும் மாற்றமாகும், இதுவும் சரி. கூற்று ஏ, காரணம் ஆர், இரண்டும் சரி. ஆப்ஷன் 1. கேள்வி 126 பொறுத்துக. இயற்கை பலபடிகள் மனித உடல், செயற்கை பலபடிகள் பிளாஸ்டிக், புரத பலபடிகள் தோல், கார்போஹைட்ரேட் பலபடிகள் செல்லுலோஸ். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 127. நெகிழி உண்ணும் பாக்டீரியா ஐடனெல்லா சகினியன்சிஸ், ஆப்ஷன் 3. கேள்வி எண் 128. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கவும். நியூட்ரான், ஜேம்ஸ் சாட்விங் கரெக்டு, நியூக்ளியஸ் எர்னஸ்ட் ரூதர்போர்டு இதுவும் சரி, எலக்ட்ரான் ஜே தாம்சன். ஆப்ஷன் 2ல் புரோட்டான் ஜான் டால்டன் அப்படிங்கிற இணை தவறு. புரோட்டான், இதுக்கு நேராக கோல்ஸ்டீன் அப்படின்னு வந்திருக்கணும். கேள்வி எண் 129. கார்பன் மோனாக்சைடு டேஸுக்கு வழிவகுக்கிறது, சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கும், ஆப்ஷன் 1. கேள்வி எண் 130. H3PO4-இன் எதிரியணி, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 131. சரியான இணை அல்லது இணைகளை தேர்ந்தெடுக்கவும். அல்கலிகள், நீரில் கரையும் காரங்களை தான் அல்கலிகள்னு சொல்லுவோம், இது கரெக்டே.
காரங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். தவறு. நீல லிட்மஸ் தாளில் எந்த மாற்றமும் இல்லை. இதே அமிலங்கள் தான் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். அமிலங்கள் மின்சாரத்தை கடத்தும். இதுவும் சரி. சரியான இணை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் சி. ஏ மற்றும் சி ஆப்ஷன் 3. கேள்வி எண் 132. எக்ஸ் கதிர் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படும் உலோகம் காரியம் ஆப்ஷன் 3. கேள்வி எண் 133. பொருத்துக தூண்வேர் ஆலமரம், முட்டுவேர் கரும்பு, குமிலம் பூண்டு, பற்றுவேர் வெற்றிலை. சென்ற வருட வினாத்தள்ளியும் இதுபோல் கேட்டிருந்தாங்க. வேர்கள் பற்றி படிக்கும்போது மாணவர்கள் கண்டிப்பாக நல்லா நினைவு வச்சுக்கணும். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 134. தாவர உலகின் மிக சிறிய விதை ஆர்கிட் ஆப்ஷன் 2. கேள்வி எண் 135. கோழிகளுக்கு பூஞ்சையினால் உருவாகும் நோய். சரியான விடை ஆப்ஷன் 4. ஆஸ்பர்ஜில்லஸ். கேள்வி எண் 136. ஈறுகளில் இரத்த கசிவுக்கு தீர்வு காண டேஸ் உண்ண வேண்டும். சிட்ரஸ் பழங்களை உண்ண வேண்டும். விட்டமின் சி குறைபாடு தான். ஸோ அதனால் சிட்ரஸ் பழங்களை நம்ம எடுத்துக்கணும். கேள்வி எண் 137. ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்து கொள்ளும் தாவரம் பிளாஸ்மோ டெஸ்மாட்டா ஆப்ஷன் 2. கேள்வி எண் 138. தேங்காயின் தாவரவியல் பெயர் காக்கஸ் நியூசிபெரா ஆப்ஷன் 3. கேள்வி எண் 139. பொருந்தாத இணை அல்லது இணைகளை கண்டறியவும். ஏ மெல்லுடலிகள், கடினமான உடல் மற்றும் ஓடு இல்லாதவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மெல்லுடலிகள் மென்மையான உடல் மற்றும் பாதுகாப்பு ஓடு இருக்குது. ஆகவே இது இந்த இணை தவறு. கணுக்காலிகள் இணைப்புகள் இல்லா கால்கள்னு சொல்லியிருக்காங்க. கால்கள் இணைப்புகளால் ஆனது அப்படிங்கிறது தான் சரி. ஸோ இந்த இணையும் தவறு. தட்டை புழுக்கள் சுடர் செல்கள் சரி. வளைத்தசை புழுக்கள் கண்டங்களால் ஆன உடல் இதுவும் சரி. பொருந்தாத இணைகள் அப்படின்னா ஏ மற்றும் பி. ஏ மற்றும் பி ஆப்ஷன் 4. கேள்வி 140. இலை வடிவம் உடைய பாசி ஸ்பைரோஹைரா ஆப்ஷன் 1. கேள்வி 141. உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் டேஸ் என்றும் வெளியே உள்ள திரவம் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. நியூக்ளியோபிளாசம், சைட்டோபிளாசம் ஆப்ஷன் 3. கேள்வி 142. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஜிங்கோ பைலோபா, ஃபைனஸ், சைலோட்டம், சைக்கஸ். இந்த மூன்றுமே ஜிம்னோஸ்பெர்ம்கள் வகையை சார்ந்தது. ஆப்ஷன் 3 மட்டும் ஆஞ்சியோஸ்பெர்ம். பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் 3 சைலோட்டம். கேள்வி 143. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். கூற்று ஏ, பிரயான்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை கொண்டிருக்கும். இது தவறு. பிரியான்களுக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏ கிடையாது. கூற்று பி, நுண்ணுயிரிகளால் நடைபெறும் நொதித்தல் நிகழ்வின் மூலம் கரிம அமிலங்கள் ஆல்ககால் மற்றும் எஸ்டர்கள் உருவாகின்றன. இது கரெக்டு. கூற்று சி, ஈஸ்டுகள் லைபேஸ் எனும் நொதியின் உதவியினால் நொதித்தலில் ஈடுபடுகின்றன. இது தவறு. ஈஸ்டுகள் சைமேஸ் எனும் நொதியின் உதவியினால்தான் நொதித்தலில் ஈடுபடுகின்றன. கூற்று டி, கிளாமடோமோனஸில் பால் மற்றும் பாலிலா முறையில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இதுவும் சரி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கணும். பி மற்றும் டி. பி மற்றும் டி ஆகிய கூற்றுகள் சரி ஆப்ஷன் 2. கேள்வி எண் 144. டேஸ் லென்ஸுக்கும் விழி வெண்படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள திராவகம். சரியான விடை விட்ரியஸ் திரவம் ஆப்ஷன் 2. கேள்வி எண் 145. தவறான இணையை அல்லது இணைகளை தேர்ந்தெடுக்கவும். முதல்ல கீழ்மூட்டு ஒரு திசையில் மட்டுமே இயக்கம். இது கரெக்டு. இரண்டாவது முண்டனையா மூட்டு மூன்று திசைகளில் இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. இரண்டு திசைகளில் மட்டும்தான் இயக்கம். சி பந்து கிண்ண மூட்டு இரண்டு திசைகளில் இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு. மூன்று திசைகளில் இயக்கம். ஆகவே தவறான இணைகள் பி மற்றும் சி. பி மற்றும் சி ஆப்ஷன் 4.